காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் அரசியல் சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபது ரத்து செய்யப்பட்டது இந்தியாவின் உள் விவகாரம் என்றும் இதில் பிற நாடுகள் தலையிடக்கூடாது என்றும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் பஞ்சாப் பல்கலைக்கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சுஷ்மா ஸ்வராஜ் நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இந்தியாவின் உள் விவகாரங்களில் அண்டை நாடுகள் உள்ளிட்ட எந்தவொரு நாடும் தலையிடக்கூடாது என்றார் நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையை பாதுகாக்கும் வகையிலேயே ஜம்மு காஷ்மீருக்கான முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டதாக அவர் கூறினார் இந்தியா நாடாளுமன்ற ஜனநாயகத்தை கொண்ட நாடு என்றும் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விரிவான விவாதத்திற்கு பிறகு பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவுடன்தான் தான் இந்த சட்டப்பிரிவு நீக்கப்பட்டதாகவும் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார் இதனிடையே சென்னையில் நடைபெற்ற கல்வியாளர் ராஜலட்சுமி ஒய்ஜி பார்த்தசாரதி நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு காணொலி மூலம் பங்கேற்று பேசினார் உலகம் முழுவதும் இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் உயர் பொறுப்புகளில் இருப்பதாக குறிப்பிட்ட வெங்கையா நாயுடு இதற்கான வாய்ப்புகளை மேம்படுத்த தேவையான திறனை மாணவர்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்